புதிய மின் கட்டணம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. ஜூலை முதல் கிடைக்க உள்ள கொடுப்பனவு. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கை வர்த்தக வங்கிகளில் டாலரின் பெறுமதியில் ஏற்பட்ட சடதியான வீழ்ச்சி. இந்தியா இலங்கைக்கான பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் அமைச்சர் கூறிய முக்கிய தகவல். இலங்கையில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் இலங்கை மின்சார சபையால் முன்வைக்கப்பட்ட யோசனையை நடைமுறைப்படுத்த முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியின்றி குறித்த யோசனையை நடைமுறைப்படுத்த முடியாது என இலங்கை மின்சார சபையின் தலைவர் நலிந்த இளங்கக்கோன் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள மின்சார கட்டணங்கள் மாற்றமின்றி இனிவரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வறுமை கோட்டின் கீழ் உள்ள குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட உள்ள நிவாரண திட்டங்களில் இடம்பெறாத நபர்கள் அது தொடர்பில் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும் என ஜனாதிபதி சேலனியின் பிரதானி சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே சாகல ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் வறுமை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு அரசாங்கம் திட்டமிட்டபடி நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த வேலை திட்டம் எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் தகுதியிருந்தும் அந்த திட்டத்தில் உட்படாதவர்கள் தமக்கான நிவாரணம் தொடர்பில் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தற்போது தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஜூலை முதலாம் திகதி முதல் வழங்கப்பட இருக்கின்ற நிவாரணமானது 30,000 தொடக்கம் 50,000 ரூபாய் வரையிலான பெறுமதி வாய்ந்தது என்றும் அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இன்றைய வர்த்தக வங்கிகளின் தரவுகளின்படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்து டாலரின் பெறுமதி வீழ்ச்சி கண்டுள்ளது. கடந்த சில நாட்களாக வீழ்ச்சியடைந்த ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் கடும் சடுதியான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. மக்கள் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 315 ரூபாவிலிருந்து 301 ரூபாவாக குறைந்துள்ளது. அதன் விற்பனை பெறுமதியானது 333 ரூபாவிலிருந்து 319 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. கொமசல் வங்கி அமெரிக்க டாலரின் கொள்முதல் பெறுமதி 305 ரூபாவிலிருந்து 296 ரூபாவாக குறைந்துள்ளது. அதன் விற்பனை பெறுமதியானது 328 ரூபாவிலிருந்து 320 ரூபாவாக குறைந்துள்ளது. இதனால் ரூபாவானது மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இந்தியாவிற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இந்த வருட இறுதிக்குள் ஆரம்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தற்பொழுது காணப்படவில்லை என விமான சேவைகள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா காங்கேசன் துறையில் வைத்து தெரிவித்துள்ளார். காங்கேசன் துறை ரேமினல் கப்பல் சேவையை இன்றைய தினம் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா வைபவரீதியாக திறந்து வைத்துள்ளார். இவ்விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறியுள்ளதாவது, தற்பொழுது காங்கேசன் துறையில் பயணிகள் டெர்மினல் பல மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்தியா மற்றும் காங்கேசன் துறை துறைமுகத்துக்கு இடையிலான பயணிகள் கப்பல் சேவையினை ஆரம்பிப்பதற்குரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். புதிய மின் கட்டணம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. ஜூலை முதல் கிடைக்க உள்ள கொடுப்பனவு. இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கை வர்த்தக வங்கிகளில் டாலரின் பெறுமதியில் ஏற்பட்ட சடதியான வீழ்ச்சி. இந்தியா இலங்கைக்கான பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் அமைச்சர் கூறிய முக்கிய தகவல்.